இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸியான ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு செய்யக்கூடிய கடலை மிட்டாயி. நான் இன்றைக்கி கேரமல் பண்ணி கடலை மிட்டாய் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாடியில் இந்த ஒரு டம்ளர் வேர்க்கலக்கி, நம்ம ஒரு டம்ளர் வேர்க்கலக்கி முக்கால் டம்ளர் சர்க்கரை எடுத்துருக்கோம். இந்த வேர்க்கல்லையை லைட்டாக பொடி பண்ணி ஒன்றும் பாதியமாக உடச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது கேரமல் பண்ணலாம். வாங்க, இன்னும் சுகரை நம்ம இந்த மாதிரி பேனில் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் போட்டு கேரமல் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சு மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கலாம். ஹையில் வச்சிங்கன்னா டக்குன்னு தீந்து போயிடும். இப்போ சர்க்கரை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி இந்த மாதிரி பாகு வர பதத்துக்கு ஆகுது பாருங்கள். தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது, நம்ம சர்க்கரையவே அப்படியே அடுப்பில் சூடாக்கி பாகாக்கணும். இது வந்து லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த பாகு கிண்டிக்கிட்டே இருக்கலாம். சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி உருக ஆரம்பிச்சுது பாருங்கள். நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்காம இந்த மாதிரி உருக வச்சு இந்த பதத்தை கொண்டுட்டு வரணும். ஃபஸ்ட்டு கட்டி கட்டியாக இருக்கும், அதை நம்ம உடச்சி விட்டு எல்லா பக்கமும் கிளறி கேரமல் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சர்க்கரை ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் கேரமலிங் ஆகட்டும். லைட் ப்ரௌனாக மாறட்டும், ரொம்ப டார்க் ஆகாது, இங்கே கசக்கும். இப்போ நல்லா கேரமல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த வேர்க்கலையை சேர்த்து அப்படி மிட்டாய் பதத்துக்கு கிண்டலாம். இந்த மாதிரி டிஷ் எல்லாம் பண்ணும்போது, அல்வா இந்த கடலை மிட்டாயெல்லாம் பண்ணும்போது நீங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சட்டியில் ஒட்டிக்கும். நம்மளுக்கு இந்த அல்வா பதம் வந்துருச்சு, பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெய் தடவி வச்ச தட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இதை நெய் தடவுன தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் லைட்டான சூடோடு நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ வச்சுக்கிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் கத்தியில். அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போ பர்பி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறினோன்னே முறுமுறுப்பாயிரும். நம்ம ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான இந்த சிம்பிளான டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா மிட்டாய் ஆறிடுச்சு. கட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி நான் நல்லா ஆற விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்ருக்கு, எவ்வளோ சூப்பராக உடையுதுன்னு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.